முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்ப்புகளை தேசிய கல்விக் கொள்கை நிறைவேற்றியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமித்ஷா, ராதாகிருஷ்ணனின் உரையின் தொகுப்பை ஒருவர் படித்தால் ஆரம்ப, நடுத்தர மற்றும் உயர்கல்வி எப்படி இருக்க வேண்டும் என அவர் எண்ணியது நமக்கு தெளிவாகும் என்றும், இதனையே தேசிய கல்விக் கொள்கை பிரதிபலிப்பதாகவும் கூறினார். கல்வியின் பல்வேறு அம்சங்களை விளக்குவதில் ராதாகிருஷ்ணன் தனது வாழ்நாளை செலவிட்டார் என்று கூறிய அமித்ஷா, அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் என குறிப்பிட்டார். மேலும் ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிய டாக்டர் ராதாகிருஷ்ணனை பற்றி படிக்குமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்களிடம் அமித்ஷா வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை ஒரு மாணவனின் வேலைக்கு கல்வி கற்க செய்வது மட்டுமன்றி அவரிடம் மறைந்திருக்கும் சிறந்த திறமையையும் வெளிக்கொணரும் என அமித்ஷா கூறினார். बच्चों को पढ़ाने वाले गुरुजन जो बैठे हैं, मेरा उनको विनम्र निवेदन है कि हो सकता है आपके बच्चों के पढ़ाने में के अभ्यासक्रम के अंदर सर्वपल्ली राधाकृष्णन का स्थान न हो, मगर एक आदर्श गुरु कैसा होना चाहिए वो अगर आपको समझना है, आपके प्रोफेशन को ढंग से समझना है, तो राधाकृष्णन के वक्तव्यों को बहुत अच्छे तरीके से अभ्यास करेंगे तो आपका काम बहुत सरल हो जाएगा और सबसे ज्यादा फायदा आपके विद्यार्थियों को, जो बच्चे आपके पास आते हैं, उसको होगा।